வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்களே, காலை வெளிச்சத்தில் தினமும் நலம் தரும் யோகா பாட்டி வைத்தியம். முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகளை தவிர்ப்போம். தினமும் ஒரு நலம் தரும் யோகா. வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, நலம் தரும் யோகாவில் நம்ம நலம் தரும் நாடி சுத்தி பார்த்துட்டு வரோம். இதை பயிற்சி செய்கின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சூரிய நாடியிலிருந்து சந்திர நாடிக்கு எப்படி போகிறோம், அதாவது இடது நாசியில் வலது நாசியிலிருந்து எப்படி நம்ம இடது நாசிக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாசிகளையாக நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமது வாழ்க்கை வளமாக நலமாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஆதி முதிரையோடு செய்யப்படுற ஒரு பயிற்சியை, மனிதனுடைய உடலில் உயிராற்றல், அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி, அந்த சுக்கிலம் சுரோகநீதம்னு சொல்கிற பாருங்க, அந்த உயிர் சக்தி ஒவ்வொரு அணுக்களுக்கும் நன்றாக பாயணும். அப்படின்னா நம்ம உடம்பில் பிராண ஓட்டம் சிறப்பாக இருக்கணும். யாருடைய உடலில் பிராணசக்தி சரியாக உடல் முழுக்க தலைமுதல் கால் வரை நன்றாக பரவுகின்றதோ, அப்படி பரவினால்தான் அந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் உயிர் சக்தி ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றாக கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்போ நம்ம கவலைப்படுகின்ற காரணத்தினாலும் டென்ஷன் ஆகின்ற காரணத்தினாலும் நமது தோள்களில் இருக்கக்கூடிய முதல் அடுக்கு, இரண்டாம் அடுக்கு, அந்த இரண்டாம் அடுக்கெலாம் பார்த்திங்கன்னா முழுமையாக பிரபஞ்சத்திலிருந்து காற்றை வாங்கக்கூடிய அந்த தன்மையை இழந்து விடுகின்றது. அப்போ தோல் சுருக்கம் ஏற்படுகின்றது கவலைப்படுகின்றவர்களுக்கு, டென்ஷன் ஆகின்றவர்களுக்கு. அப்போ கவலை டென்ஷன் படாமல் வாழ முடியாது. ஆனால் அப்படி கவலைப்பட்ட காரணத்தினால் உடலுக்குள் ஏற்பட்ட சுரப்பிகளில் ஏற்பட்ட மாறுபாடை இந்த பயிற்சி, நாடி சுத்தி என்று செய்யக்கூடிய இந்த பயிற்சி சரி செய்துவிடும். அப்போ நம்ம எளிமையான ஒரு நாடி சுத்தியின் மூலமாக நம்ம நல்ல ஒரு பிராணசக்தியை உள்வாங்குவதற்கு நாம் தயாராகின்றோம். யாராருக்கெல்லாம் மனச்சோர்வு இருக்கின்றதோ, யாராருக்கெல்லாம் உடலில் அதிகமான உஷ்ணத்தினுடைய தன்மையினால் அவதிப்படுகின்றார்களோ, யாராருக்கெல்லாம் ஒற்றை தலைவில் இருக்கின்றதோ, அவர்கள் அனைவருமே இப்பொழுது செய்யக்கூடிய இந்த நாடி சுத்தி பயிற்சியை பயிற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். நமது கண்கள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். கண்ணினுடைய உள்ளுறுப்பு லிவர். இந்த நாடி சுத்தி லிவருக்கு நல்ல ஒரு சக்தி ஓட்டத்தையும் நல்ல ஒரு பிராணசக்தியையும் கொடுக்கின்றது. அப்போ லிவர் நன்றாக இயங்குகின்ற பொழுது கண்கள் சிறப்பாக இருக்கும். பாரதியார் கூடியது போல் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 அப்படின்னு சொல்கிறது போல், நமது ஒளிபடைத்த கண் அப்படின்னா அந்த கண்ணை சார்ந்த உள்ளுறுப்புகள் லிவர் நன்றாக இயங்கணும். லிவர் நன்றாக இயங்கணும்னா அதற்கு பிராணசக்தி நன்றாக கிடைக்கணும். இப்போ நோய் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா உடம்பில் ஏதோ ஒரு இடத்தில் பிராண ஓட்டம் தடைபட்டுள்ளது. பிராண ஓட்டம் தடைபட்ட காரணத்தினால் இரத்த ஓட்டமும் தடைபட்டுள்ளது. அந்த குறிப்பிட்ட பகுதியில் அந்த இரத்த ஓட்டமும் பிராண ஓட்டத்தையும் சரி செய்வது தான் நாடி சுத்தி. அப்போ மூச்சு பயிற்சி, இந்த நாடி சுத்தி அப்படிங்கிறது எளிமையான பயிற்சின்னு நினச்சிடாதாங்க. நமது வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம், ஆரோக்கியத்திற்கு ஒரு அஸ்திவாரமான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. இப்பொழுது இந்த பயிற்சியினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நம்ம சூரியகலையிலிருந்து சந்திரகலைக்கு எப்படி போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம். அதாவது நமது வலது நாசியிலிருந்து இடது நாசிக்கு எப்படி மூச்சு இழுக்க போகிறோம், அது செய்கின்ற பொழுது கை வந்து ஆதி முதிரையோடு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோங்க. இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிந்து உட்காந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும், கண்களை மூடி நமது மூச்சோட்டத்தை ஒரு 10 வினாடிகள் கூர்ந்து தியானம் செஞ்சுக்கிடணும். மிக பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இப்போ இடதுகை ஆதி முதிரையை வச்சுக்கோங்க. ஆதி முதிரைங்கிறது பெருவிரல் வச்சு மீது 4 விரலையும் மடிச்சுக்கிடணும். இது ஆதி முதிரை. வலதுகை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மோதிர வரனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில் மூச்சை நல்லா ஆழ்ந்து உள்ளழுங்க. வலது நாசியை பெருவரனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது நாசியில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் வலதில் மூச்சை உள்ளழுங்க, அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. முதல் 5 முறை நல்லா சவுண்டாக மூச்சை உள்ளழுக்கணும். மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சு வெளியிடும் போது ஸ்டமக் உள்ளே போகணும். இப்போ அடுத்த 5 முறை மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. வலது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஆழ்ந்த மூச்சு, அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பெருவரல்னால வலது இடது நாசியில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் வலதில் மூச்சை உள்ளழுங்க மெதுவாக.
இடத்துல மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் வலதிலே மூச்சை உள்ளிடுங்க. அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. பத்து முறை செஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கையுமே ஆதிமுத்திரையை வச்சுக்கோங்க. ரெண்டு கையுமே ஆதிமுத்திரையை வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு பத்து வினாடிகள். நேர்களே, மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி. இந்த பயிற்சியில் நம்ம உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக இயங்குகின்றது. இரத்த அழுத்தத்தை நீக்குகின்றது. உடலில் உயிர் சக்தி ஒவ்வொரு அணுக்களிலும் நன்றாக கிடைக்கும். சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம். மனச்சோர்வை நீக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி. நமது தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பயிற்சி. இதையெல்லாம் தாண்டி என்றும் ஆண்களும் பெண்களும் இளமையோடு வாழ செய்யக்கூடிய அனைத்து சுரப்பிகளையும் இந்த பயிற்சி நமக்கு கிடைக்கின்றது. நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய எல்லா சுரப்பிகளையும் இந்த நாடி சுத்தி அற்புதமாக இயங்க செய்கின்றது. காரணம், உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் பிராண ஆற்றலை எங்கும் தங்குதடையின்றி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் டென்ஷன் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ டென்ஷன் வருகின்ற பொழுது நமது மூச்சோட்டம் தடைபடுகின்றது. அந்த தடைப்பட்ட மூச்சோட்டத்தினால் உடலுக்குள் எந்தெந்த பகுதியில் பிராண ஓட்டம் கிடைக்கவில்லையோ இந்த பயிற்சி செய்கின்ற பொழுது டென்ஷனும் ரிலீஸ் ஆயிரும், உடம்புக்குள் பிராண ஓட்டமும் நன்றாக இயங்கும். இவ்வளவு அற்புத பலனை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை காலை, மதியம், மாலை மூன்று வேளையுமே 5 முதல் 10 நிமிடங்கள் பயிற்சி பண்ணலாம். நேரம் இல்லாதவர்கள் காலை மாலை 2 வேளை பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நோய் எதிர்ப்பாற்றலோடு வளமாக நலமாக வாழலாம். மீண்டும் வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலே இதைவிட அற்புதமான எளிமையான பல பயிற்சிகளை, நாடி சுத்தி பயிற்சிகளை காண உள்ளோம். கண்டு பயின்று பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.